ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ இயர் இல்லையா, ஸோ அதனால் வந்து சேனலை வந்து ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஆரம்பிப்போன்றதுக்காக இதுமாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கிச்சன் எப்படி நடந்தது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம நெய் சாதமும் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வேலை எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் என்கரேஜ் பண்ணுங்க எங்களுக்கு. இன்னைக்கு மாரி என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை எல்லாமே. நீங்களும் அதேமாரி எல்லாருக்கும் வாழ்த்து பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து இந்த உலக்கில் ரெண்டு உலக்கு அரிசி எடுக்க போகிறோம். ரெண்டு போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ சிக்கனுக்கு மசாலா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே கழுவும் போது போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சிக்கலாம் கொஞ்சமாக. இது வந்து ஊற வைக்க போகிறோம். இதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். தயிர் போட்டோம்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ சொல், ஹாப்பி நியூ இயர் சொல். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் என்ன சொல்கிறது? அது சொல். நீ சொல்லுமா. எல்லோரும் ஹாய் சொல். எல்லோருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் நைட்டு கேக் வெட்டினீங்களா? பேசு. சொல்லுமா. சொல்லு. உஷாராக பேச மாட்டேது. பேசுமா. ஹாய் சொல்லு. ஹாய். நாங்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நீங்களும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? எல்லோரும் எல்லோரும் பேசு. ஃபோன் சொல்லுங்க. வாயை திறக்கலையா? டெய்லி பேசுங்க. சாரி தங்க புள்ளியா? என்ன பண்ற? நீ ஒன்னும் நெய் சாதம் தாளிக்கு போறோம். நெய் போட்டுக்கலாம். கடாயை காய வைக்கும் போதே பாப்பா ஏஞ்சி வந்துட்டு கூட. இதில் வந்து நெய் சாதம் தாளிக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, அப்புறம் வந்து இலை எல்லாமே தாளிச்சிக்கலாம். இது பேர் என்னடி? அது பேர் எதுவும் சொல்லலாம். அது ஏதோ ஒன்று தாளிச்சிக்கலாம். அது பெரிய வெங்காயம் மூணு நறுக்கி வச்சுருக்கோம். பெரிய சார் வந்தது நல்லா. பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் காரம் நமக்கு. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நம்ம புதினா போட்டுக்கலாம். ஒரு பொடி கழுவிட்டு வச்சுருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிச்சு. நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். அதில் ஒன்று ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. மூணு தண்ணி ஊற்றிருக்கோம். உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போட்டுக்கலாம். குக்கரில் போட்டோம். இப்போ நெய்யில் அரிசி வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் அரிசியை வடிச்சிட்டு நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். ஓ
ரொம்ப கிளற வேண்டாம், லேசாக கிளறிடலாம், தண்ணி மட்டும் சுண்டட்டும். அரிசியை நம்ம அதில் போட்டலாம் தள்ளியில் எல்லாத்தையும். நம்ம மூடி வச்சிடலாம். பட்டலவங்கெல்லாம் தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 4-5 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் போட்டுக்கலாம். நம்ம வந்து கிரேவி தான் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம நெய் சாதனால கொஞ்சம் கிரேவி இருக்கணும் கொட்டுக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் நிறைய வெங்காயம்லாம் போட்டுக்கேன். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, நல்லா வதக்கலாம். அதையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீ 100 ரூபா பிடிக்கிறாங்கன்னா அதே மண்டை குழம்பு ஆயிடுச்சுன்னு. பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதை நல்லா வதக்கலாம். வெங்காயம் தான் முன்னாடியே வதக்கிட்டோமே. இப்போ வந்து இஞ்சியும் பூண்டும் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இதில் என்ன அப்படி நடுவில் குழப்பு, பச்சை மிளகாய் சொல்லலை அப்படின்னா, நான் ஒரு 125 ரூபா ஜிபேயில் வச்சுருந்தேன். அந்த காசு பார்த்தீங்கன்னா மைனஸில் போகுது. அது ஏன் மைனஸில் போகுதுன்னு எனக்குமே தெரில, நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அதே வண்டிக்குள்ள என்ன சொன்னால், நீ நாளைக்கு அக்கௌண்ட்டில் போய் பாரு, மைனஸில் போகுதுன்னா நமக்கு என்ன தெரியும், இங்கே பேசியிருக்கா. இன்றைக்கி லீவு ஜனவரி 1st, நாளைக்கு போய் கேளுன்னா அதையே சொல்லியிருந்தா எனக்கு ஒரே மண்டை குழப்பமாக ஆகிப்போகுது. கீழே எழுதும்போது அவங்கள அவங்க அக்கா வந்து வேறு பக்கத்து கொடுக்காது, எப்போ எடுத்து பூ கொடுக்குது, அடுவில் வெங்காயம் தீஞ்சு போகுது. இப்போ உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாதனால நீங்கள் எதுவுமே பண்ணாமல் காசு உங்கள்கிட்ட இருந்து போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு மைனஸ் இப்போ 100 இப்போ 25 ரூபாவில் எங்கள் அக்கா 10 ரூபா அனுப்ப சொன்னேன். இப்போ அதில் 10 ரூபா மைனஸ் பண்ணி 115 ரூபா மைனஸில் இருக்குது. அது ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல. 100 ரூபா வந்து பெரிய அமௌண்ட்டா? ஆமாம், 100 ரூபா வச்சு எவ்வளோ தெரியுமா வாங்கலாம்? 100 ரூபா காசு சும்மா வருது, போட்டுக்கலாம். சரி, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து சம்பளம் வரும்ல, அதில் உனக்கு 100 ரூபா தரேன். ஆமாம், எங்கள் அம்மா இன்றைக்கி வந்து நியூ இயர்னால 10 ரூபா என்கிட்ட. 10 ரூபா தான் இருந்தது, யாருமே சம்பளம் 1st சம்பளமே கொடுக்கல. ஆஃபீஸில் 10th போடுவாங்க, அதனால நான் சரி என் கையிலேருந்து 10 ரூபா கொடுத்தேன். அது நல்ல சந்தோஷமான விஷயம் தானே. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன்லேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இது வந்து சோம்பு பொடி, சோம்பு பொடியும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரக பொடியும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். முன்னாடி நான் ஒன்று போட்டேன், வீடியோ எடுக்கல. டக்கு டக்குன்னு நடு எங்களுக்கு காணாம போயிடுது. என் மைண்டுக்குள்ள அந்த காசு எப்படின்றது தான் எனக்கு ஓடிட்டு. இல்லை, அது நாளையுமே பார்த்தோன்னு தெரியும் எங்களுக்கு, எப்படி தெரியும். ஒருவே வாசனைக்காக ஒரு 4 புதினா போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். நமக்கு தயிர் ஊற்றணும்னா நல்லா கிரேவி ரொம்ப நிறையா வரும், நல்லா டேஸ்ட்டும் கூட நமக்கு வித்தியாசமாக கிடைக்கும். உப்பு வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் வந்து இன்றைக்கி சிக்கன் சாப்பிட மாட்டேன், மண்டேவோ சாட்டர்டேவோ, அதனால் கிரேவி மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சிக்கனை போட்டுக்கலாம். வதங்கினப்புறம் வேணும்னா கிரேவி வேணும்னா தண்ணி ஊத்திக்கலாம். ரெடி ஆயிட்டு லாஸ்ட்ல கொஞ்சமா கொத்தமல்லி மட்டும் தூவிக்கலாம்.
பசங்க ரெண்டு பேரும் கேக் பண்ணிருந்தாங்க, நைட் வெட்டலான்னு இருந்தோம். கேக் இல்லை, சாக்லேட் புட்டிங். சாக்லேட் புட்டிங், நான் வந்து கேக்கு தப்பாக சொல்லிட்டேன், சாக்லேட் புட்டிங் அது பேர். அதனால் நைட்டு வெட்டலை, இப்போ தான் வெட்ட போகிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சாப்பிட பார்த்து எப்படி இருக்கு? சூப்பராக பண்ணியிருக்காங்க புட்டிங்கு. புட்டிங் இப்போ நான் மாற்றி சொல்லிட்டுப்பா. நான் பண்ணும்போது நான் இல்லை, எனக்கு தெரியாது புட்டிங்லாம், எனக்கு தெரியாது. நான் எங்கள் பசங்க தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து வீடியோ என்றைக்கு வரும்னா ரெண்டு நாள் கழிச்சு வரும். அதுதான் லாஸ்டில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் மூடுங்க. இப்போ வந்து சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம். அப்படியே ஒரு பீஸ் வந்து நம்ம மேலே இருக்க சாதத்தை உள்ளே தள்ளிடலாம். சூப்பரான நெய் சாதம் ரெடி ஆகிட்டு, வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். அதோ சாக்லேட் புட்டிங் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் கிரேவி, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். இன்றைக்கி நியூ இயர்க்கு இதுதான் எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச். சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் 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 பாய். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.